அனுஷ்காவின் கால் ஷீட்டுக்காக காத்திருக்கும் இயக்குநர்கள். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அனுஷ்கா முதல்ல வட்டாரம் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிக்க வேண்டியிருந்துச்சு. அந்த படத்தை அவங்க ஒரு வாரம் நடித்ததுக்கப்புறம் இயக்குனர் சரண் அவங்களுக்கு நடிப்பு வரல அப்படின்னு கழித்து விட்டாரு. அதற்கப்புறம் இவங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தமிழில் மாதவன் கூட ரெண்டு படம் நடித்தாங்க. அண்ட் அருந்ததி அப்படிங்கிற டப்பிங் படத்தின் மூலமாக மிரட்டினாங்க. அனுஷ்காவோட நடிப்பு பலமாக பேசப்பட்டு அதற்கப்புறம் அனுஷ்காவை தேடி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் படையெடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ அனுஷ்கா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன் ஹீரோயினாக இருக்காங்க. இவங்க விக்ரம் கூட நடித்த தெய்வ திருமகள் உட்பட எல்லா படங்களும் சூப்பரோட போய் சிங்கம் படமும் பெரிய லெவலில் ஹிட் ஆனிச்சு. அதை தொடர்ந்து இப்ப அனுஷ்கா 6-7 படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அனுஷ்காவோட கால்ஷீட்காக ரஜினிகாந்தோட கோச்சரியான் படம், அது மட்டும் இல்லாம கமல்ஹாசனோட விஸ்வரூபம் திரைப்படம் காத்துட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு அனுஷ்காவுக்கு மார்க்கெட் பெரிய லெவல போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கோச்சரியான் திரைப்படத்தின் மூலமாக ரஜினி நடிக்கவும் ஆவலா காத்துட்டு இருக்காங்களாம். சோ அனுஷ்கா தான் நடிக்க போறாங்களா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணுமா? தொடர்ந்து இந்தியா இன்ட்ராக்ட் பாத்துட்டே இருங்க, இ பஸ் கேட்டுக்கிட்டே இருங்க.